நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் வாரணாசியில் பிரதமர் மோடி போட்டி தஞ்சாவூரில் புதிய தாலுகாவாக திருவோணம் உருவாக்கம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் உத்தரவு சென்னையில் மார்ச் நான்கில் பாஜக மாநில மையக்குழு கூட்டம் பாஜக அறிவிப்பு கார்பரேட் கம்பெனிகளுக்கானதுதான் மத்திய பாஜக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் மோடியின் மிரட்டலுக்கு அடிபணிய நாங்கள் அதிமுக அல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம் இந்தியா கூட்டணி நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருமிதம் போதைப் விவகாரத்தை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டியது அரசின் கடமை பிரேம்லதா விஜயகாந்த் பேச்சு இரண்டு நாட்களில் கூட்டணி குறித்த முடிவு நடிகர் சரத்குமார் பேட்டி திமுகவிடம் மூன்று தொகுதிகள் கேட்டிருக்கிறோம் விசிக தலைவர் திருமாவளவன் தகவல் வேலைக்காக வெளிமாநிலம் செல்லும் நிலை தற்போது மாறியுள்ளது பீகாரில் பிரதமர் மோடி பேச்சு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு குரல் மக்களை நேரடியாக சென்று சேரவே நடைபயணம் காங்கிரஸ் எம்பி ராகுல் ராகுல்காந்தி விளக்கம் குண்டுவெடிப்பில் காயமடைந்தோர் சிகிச்சை செலவை அரசே ஏற்கும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு ஜப்பானில் நிலநடுக்கம் ரிட்டர் அளவுகோளில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவு தமிழகத்தில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக பதிவாக வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இரண்டாயிரத்து நான்கு ஐ பி எல் தொடர் பயிற்சிக்கு தயாரான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்